ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க மண் சட்டியில் சமைக்கலாம். மண் சட்டி சூடாகி போச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் எண்ணெய், நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய அனியன், வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி தப்பாகி போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பொடியை நறுக்கின பூண்டு, இந்த விஷயம் இவ்வளோ விஷயங்கள் இதில் சேர்த்துருக்கணும். சுத்தமாக மறந்துட்டேன், டக்குனு இந்த ஆனியன் எடுத்து கொட்டிட்டேன். பரவாயில்ல, சமையலில் இதெல்லாம் சகஜம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பீஸ் பட்டை போதும், ஒரு 4 பீஸ் லவங்கம் போட்டுட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கார்லிக், அதாவது பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு வேணாம்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணலான்னா சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அப்புறம் தான் இந்த அனியன் சேர்த்துருக்கணும். இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, எல்லாம் ஒரு 1 டீஸ்பூன் பொடி பவுடர் மசாலா, அதாவது மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள், தனியா பொடி. ஸோ சேர்த்துக்கிட்டு அப்படி உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லைனா 1 டீஸ்பூன் பிளெயின் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் இன்னும் வேணும்னா என்ன கூட கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் நல்லா மிக்சியில் போட்டு பியூரே பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு தான் இதில் சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கட்டும், அந்த ரோஸ் மேலெல்லாம் போட்டோம். என்ன டிஷ் பண்ணிகிட்ருக்கோன்னா கேபேஜ் முட்டைக்கோசை வச்சு ஒரு சூப்பர் வெஜ் சைட் டிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே ரிச் இன் ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு கெஸ்ட்டு எல்லாம் நம்ம வராங்க வீட்டுக்கு, இல்லை சப்பாத்தி கூட ஏதாவது சைட் டிஷ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெஜ் குருமா அந்த மாதிரி தான் பண்ணுவோம், இல்லை பன்னீர் பண்ணுவோம். இது வந்து ரொம்பவே அன்கன்வென்ஷனல் சைட் டிஷ், அன்யூஷுவல் காம்பினேஷன். நான் வந்து என்ன சேர்த்துட்ருக்கிறேன்னா மீல் மேக்கர் மின்ஸ், மீல் மேக்கர் அண்ட் கேபேஜ் வச்சு தான் இது ஒரு வெஜ் சைட் டிஷ். மீல் மேக்கர் 1 கப் எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில், சுடு தண்ணியில் ஊற வச்சு, உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு, நல்லா மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி வச்சுட்டு இப்போது சேர்த்துக்கிட்டேன். இது வந்து கேபேஜ் முட்டைக்கோஸுக்கு ஒரு பைண்டிங் கொடுக்கும் இது, அதனால தான். ஸோ இது வந்து ரொம்ப எல்லாம் நமக்கு தேவையில்லை. 1 கப்பு மீல் மேக்கர் இருந்தால் போதும். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேபேஜ் தான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா மீல் மேக்கர் வதங்கிருச்சு. இப்போ வந்து முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து என்னோட மாமியாரோட டிஷ். ரொம்பவே அன்யூஷுவல் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இது வெஜ், இது வந்து சப்பாத்தி இல்லை எனி ரைஸ் டிஷ் கூட ரொம்பவே நல்ல காம்பினேஷன் இது. நீங்கள் வேணும்னா 2 கட் பண்ணி பச்சை மிளகாய் கூட கீறி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி ஊற்ற போகிறோம். லைட்டாக தண்ணி சூடு பண்ணி 1/2 கப்பு தண்ணி போதும். நமக்கு ரொம்ப எல்லாம் குழம்பு வேணாம், அவ்வளோ தண்ணி போதும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கிரேவி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20-30 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நடுவில் ஒரு வாட்டி கிளறிட்டு நல்லா குக் ஆகட்டும். மீல் மேக்கர் எல்லாம் ரொம்ப டைமே எடுக்காது குக் ஆகிறதுக்கு. கேபேஜ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு, நல்லா சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு. அப்புறம் தேங்காய் பால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வேணானா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கெட்டியாக அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வித் ஆர் வித்தவுட் தேங்காய் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அமேசிங் சைட் டிஷ். டெக்ஸ்சர் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். நம்ம கேபேஜ் அண்ட் மீல் மேக்கர் மின்ஸ் மசாலா ரெடி ஆகி போச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தூவிடலாம். என்ஜாய் பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி இல்லை ரோட்டீஸ், ஃபுல்காஸ், பராட்டாஸ் இல்லை ஒயிட் ரைஸ், இந்த எல்லா புலாவ் டிஷ்ஷஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.